சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, துணை முதல்வரோ பன்னீர்செல்வத்துடன் நடத்திய ஆலோசனை பற்றி பதிலளிக்க மறுத்த மூத்த அமைச்சர்கள் இதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து முதல்வரோடு ஆலோசனை நடத்த சென்றிருக்கின்றனர். மூத்த அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் துணை முதல்வரோடு தற்பொழுது அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் அது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இந்த சூழலில் அவர்கள் தற்பொழுது முதல்வருடன் ஆலோசனை நடத்துவதற்கு சென்றிருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்ட அமைச்சர்கள் இன்றைய தினம் துணை முதல்வரோடு முதலில் ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முதல்வரின் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் தேவா இணைகிறார். தேவா, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன? சிறில், இன்றைக்கு அதிமுகவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக இதற்காகத்தான் என எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டாலும், செய்தியாளர்களிடம் எந்த தொடர்பான பேச்சுவார்த்தையானது, ஆலோசனையானது நடைபெறுகிறது என்று கூறப்படாவிட்டாலும், தொடர்ந்து நடைபெறக்கூடிய கருத்து மோதல்களின் வெளிப்பாடு இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைகளுக்கு காரணம் என அதிமுக தரப்பிலிருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, சி வி சண்முகம் உள்ளிட்டோர் இன்றைக்கு காலையில் முதலமைச்சருடன் ஆலோசனை ஈடுபதற்காக தயாராகி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து துணை முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இவர்களுக்கு இடையே நீண்ட நேரமாக நடைபெற்ற கலந்துரையாடலின் இறுதியாக தற்போது அருகில் இருக்கக்கூடிய சென்னை பசுமைவாழைச்சாலையில் அருகில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வந்து அவருடன் தற்போது கலந்துரையாடி வருகின்றனர். முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து விட்டு பிறகு வந்த அமைச்சர்கள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்ன என்பது குறித்து விளக்கமளிக்கவில்லை என்றாலும், முதலமைச்சரை சந்தித்த பிறகு அது தொடர்பான விளக்கத்தை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு யார் முதலமைச்சர் என்ற ஒரு கருத்து வெளிப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான சிறு பிளவுகளும் ஏற்பட்டிருந்தது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முன்னிறுத்தப்பட்டு மேலும் ஓ பன்னீர்செல்வமும் அவரோடு இணைந்து ஒன்றாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரவிருக்கிறது. எனவே வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி சந்திப்பது, கூட்டணி பேச்சுவார்த்தைகளை எப்படி தொடங்குவது என்பது குறித்த கருத்துக்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடமும் ஓ பன்னீர்செல்வம் இரு தரப்பிலும் அவர்களது ஆதரவாளர்கள் அவர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவரது ஆதரவாளர்கள் போடி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நோட்டீஸ்கள் ஒட்டப்படக்கூடிய ஒரு சூழல் நடைபெற்று வருகிறது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது அமைச்சர்கள் மட்டத்தில் இருந்த இந்த கருத்து வெளிப்பாடு தொடர்ந்து கீழ்மட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறு நகரங்கள் அளவிலும் கூட இப்போது அடைந்திருக்கிறது. எனவே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு கருத்து மோதலுக்குள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக சமாதானப்படுத்தக்கூடிய வகையிலும், முதலமைச்சர் வேட்பாளரை இறுதி செய்து ஒரு அறிவிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய விதமாகவும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடனான கலந்துரையாடல் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உடனான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்று அதிமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டங்களின் முடிவில் எந்த மாதிரியான முடிவுகள் ஏதும் எட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது மேலும் சில நாட்கள் ஆலோசித்து முடிவுகள் எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து தெரிய வரும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.